ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல். ஹாய் சந்தோஷ். ஹாய். ஆக்சுவலி நம்ம மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் எபிசோட் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிருச்சு. ஸோ அதுக்காகவே வந்து ராயன் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம எனக்கும் பிடிச்சிருந்தது, சந்தோஷம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. ஸோ மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் நம்ம இன்னைக்கு பார்க்க போற எபிசோட் வந்து ராயன் மூவி பத்தி தான். ஸோ அதுக்கு நம்ம ஷோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஷோவை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்காக. நம்ம மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் ஒரு மூவி எடுத்துக்கிட்டோம்னா மூணு செக்மெண்டா பிரிச்சு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆர்க், செகண்ட் செக்மெண்ட் பிரேக்கிங் பாயிண்ட், தேர்ட் செக்மெண்ட் டேக். எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் அதில் இந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க படத்தை அப்படின்ற பாணியில நம்ம வந்து இந்த மிடில் கிளாஸ் ஷோ வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ராயன் தான். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்க்கு போயிடலாமா, இல்லை நீ படத்தை பத்தி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? படத்தை பத்தி வேணா கடைசியா சொல்றேன், ஏன்னா பாடம் பார்த்ததுக்கு அப்புறம் அதோட எக்ஸைட்மெண்டோட இருக்குல்ல, அதெல்லாம் ஓகே. நம்ம ஷோக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்துறோம். படத்தை பாக்குறதவங்க சப்போஸ் வந்து நீங்க ஷோ பாக்குறீங்கன்னா நிறைய படத்தோட சீன்ஸோ அவங்க பண்ணதோ எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த ஹைப் இல்லாம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காம போயிடும். ஸோ ஸ்பாய்லர் அலர்ட், படம் பார்த்தவங்க கண்டிப்பா ஷோ பாருங்க. ஸோ நம்ம மிடில் கிளாஸ் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போறோம். கேரக்டர் ஆர்க், சந்தோஷ் நீ கேரக்டர் ஆர்க் செக்மெண்ட்ல யார் ஃபர்ஸ்ட் எடுக்க போற? கேரக்டர் ஆர்க்ல வந்து தனுஷா தான் எடுக்கணும். காத்தவராயன், காத்தவராயன்னு ஒரு நல்ல பேரு. அது எப்படி சூஸ் பண்ணாது, காத்தவராயன், முத்துவேல் ராயன், ராயன் ராயன் சொல்லிட்டு செமையா இருந்துச்சு. காத்தவராயன் அப்படின்னு சொல்லும் போதே காத்தவராயன் காக்கவராயன் அப்படின்னு ஒரு மீனிங்கை வந்து நமக்கு அதிலே சொல்லிடுறாரு. அவர் வந்து படத்துல அதான் பண்றாரு, தங்கச்சியை காப்பாத்துறாரு, தம்பி எல்லாமே காப்பாத்துற சீனா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் சீன்லயே வந்து ஃபர்ஸ்ட் தங்கச்சியை காப்பாத்துற மாதிரி வந்து தம்பியை காப்பாத்துற மாதிரி இருக்கும், செகண்ட் தம்பியை காப்பாத்துற மாதிரி இருக்கும். சரி, இது மாதிரி ஒருத்தர் காப்பாத்துற மாதிரி இருக்கும், காக்கிற ஒரு ஆளா இருப்பாரு. ஸோ இதுதான் வந்து அவருடைய ரோலா இருக்கு. ராயன் வந்து ராவணனை குறிக்கிற மாதிரி இருக்கும் ஃபுல்லாவே படத்துல. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ராவணனை குறிக்கிற ஒரு சீன்ஸ் நிறைய வரும், பதுத்தல ராவணன் அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த அளவுக்கு கோவப்படுற ஆளுமே சைலண்டா கோவப்படுற ஆளா இருப்பாரு. தூய் சாதாரணமா தான் இருப்பாரு சைலண்டா, ஆனா மொத்தமா ஒரு கோபத்தை காட்டுற ஆளா இருப்பாரு, ஆனா அது மூஞ்சில தெரியாதா இருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து காக்கிறவர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கும், அது வந்து பயம். ஆனா அது சில கேரக்டர்ஸ்ல காட்டிருக்க மாட்டாங்க, இந்த கேரக்டர்ல அதுக்கு இருக்கு. இவருக்கு பயம், இவர் பயப்படுவார், எல்லாத்துலயும் பயப்படுறாரா இருக்காரு. அந்த பயத்துக்கு என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் அடி இவரே அடிச்சு முடிக்க பண்றாரு. இதுக்கு ஒரு ஒரு சீன்ல கூட இருப்பாரு, வில்ல வந்து சொல்லுவாரு, உன்னை வந்து நான் ஒன்னு 1 hour வந்து எனக்கு தம்பியை கொடுத்துரு, இல்லைன்னா உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. 1 day 1 hour சொல்லுவாரு, ஒரு டைம் பீரியட் சொல்லிடுவாரு. அதுக்குள்ள எனக்கு வந்து உன் தம்பியை அமைச்சிருன்னு சொல்லுவாரு. இவருக்கு பயம் வந்துடும், அவர் புரிஞ்சிச்சு இது நம்மளால பயந்துரும். இது வந்து அவர் ஃபர்ஸ்ட் சீன்ல அவரோட தங்கச்சி காப்பாத்துற சீன்லயே பயம் இருக்கும். பயத்துல அவர் என்ன பண்ண தெரியாது, அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இதுவும் அதேதான், இவருக்கு பயம் இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் அடி இவரே எடுத்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ற ஆளா இருக்காரு. அந்த சீன்லயே பார்த்தாலும் டக்குனு வந்தாலே அந்த சொல்லி முடிக்கிற கொஞ்ச நேரத்திலேயே வந்து தம்பிங்க கூட்டு அந்த மட்டுமே போட்டு தள்ளுவாரு. அப்பயும் அவர் சொல்லுவார் கிளைமேக்ஸ்ல, என்னை விட்டுரு, நான் உன்னை விட்டுறேன்னு. உனக்கே தெரியும் இந்த நேரத்துல யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும், அதுதான். ஸோ அவரை வந்து எதுவா இருந்தாலும் போட்டுதலும் முடிவு பண்ணுவார். செகண்ட் எஸ்ஜிஎஸ்வரி அவன் போட்டுதலும் முடிவு பண்ணுவார். அப்பயும் வந்து அவர் பயப்படாத தங்கச்சிக்காக பயந்து பயந்து தான் அவர் வந்து டக்குனு அந்த கிளைண்ட் அணிக்கே முன்னாடி வந்து போட்டுதலும் முடிவு பண்ணுவார். ஸோ பயம் அதிகமா இருக்கும், அவர் ஃபர்ஸ்ட் அடி அடிக்கணும். நெக்ஸ்ட் சைலண்ட், படத்துல வந்து சைலண்டா இருக்கிற ஆள் வந்து எதுவுமே பண்ண மாட்டா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு ரொம்ப சைலண்டா இருப்பார், ஒத்துக்கவே மாட்டார் மாதிரி இருக்கும். எஜிஎஸ்டி வந்து கேட்பாரு, நீ தானே கொலை பண்ணி, நீ தான் கொலை பண்ண, இல்லை நான் அதுவுமே இல்லை, தக்பரிமே இது இல்லை எதுவுமே இல்லை, நான் சைலண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. நெக்ஸ்ட் அறிவாளி, அது வந்து இவரே சொல்லியிருப்பார், நம்ம பிரகாஷ் ராஜ். பிரகாஷ் ராஜ் வந்து கடைசியாக வந்து நான் ஒன்றும் பணம் கொடுக்குறேன், நீ அவனை காட்டி கொடுத்துரு இதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் எல்லாமே பிளான் யோசிச்சுப்பாரு, நம்ம வேலை என்ன அதை முடிக்கணும், அது பண்ணணும். இவன் இவமே போல எது மாதிரி பண்ணுவாங்க ஆளுங்க அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஒரு சீனில் கூட சொல்லியிருப்பார், தம்பியை வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும், இந்த அரசியல்லாம் வேணாம், அரசியல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பிரச்சனை, காலேஜ் பிரச்சனை ஆரம்பிச்சு அது எங்கெங்கயோ கூட்டு போவோம். அவர் தெரியும் மொத்தத்தையும், ஹிஸ்டரியே சொல்லுவார், அவருக்கு தெரியற விஷயமா அது எல்லாமே நோட் பண்ற ஆளு, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஆளா இருக்காரு, ஒரு அறிவாளியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ராயன், நீ சொல்லு. அதான் நானுமே ஃபர்ஸ்ட் வந்து ராயன், காத்தவர் ராயன் கிட்ட தான் வரணும். நீ சொன்ன மாதிரி தான் பேர்ல இருந்து அவர் தான் ப்ரொடெக்டர், அவர் தான் அந்த ப்ரொடெக்டர் ஆஃப் த ஃபேமிலியாவே இருப்பாரு. அண்ட் இன்னொன்னும் என்ன காட்டிருப்பாங்கன்னா அவரோட சுபாவம் எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுல இருந்து என்ன, அவர் வந்து அந்த தங்கச்சி வேணும்னு எதிர்பார்த்திருப்பாரு. இதை தாண்டி எனக்கு வந்து ஆல்ரெடி ரெண்டு தம்பிங்க இருக்கீங்க, தங்கச்சி வேணும்னு ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கிடைச்ச தங்கச்சி. ஸோ தங்கச்சி மேலாம் இன்னும் கூட கொஞ்சம் பாசம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் அது எங்க ஃபர்ஸ்ட் சீன்லயே கூட அந்த பூசாரி வந்து பசங்க எல்லாம் ஆனா ரெண்டு குட்டி பசங்க கூட இருக்காங்க, அவங்க கூட கூப்பிட்டு வந்து அவங்க என்ன சொன்னா தங்கச்சியை தான் கேள்வி வைப்பாங்க, அதை கேட்டுருவாரு அவரு. அங்கிருந்து தங்கச்சிக்கு இவரு தான் ப்ரொடெக்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அண்ட் கூட சேர்ந்து தம்பிங்களும் நல்லா இருக்கணும், அந்த ஃபேமிலிக்கா அவரு தான் ப்ரொடெக்டர் இருந்தாலும் அந்த தங்கச்சி மேலே இன்னும் கூட கொஞ்சம் பாசங்கிறத ஃபர்ஸ்ட்ல இருந்தே காட்டியிருப்பாங்க. அண்ட் அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதா அவர் மென்டாலிட்டியா இருந்திருக்கும். அது வந்து யார் மூலியமா அவருக்கு வந்து மாறி இருக்கும்னா செல்வராகவன் தான்,
அது ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் மாதிரி காட்டுவாங்களா, அப்ப காட்டுவாங்க அந்த எஸ்ஜே சூர்யாவை எப்படி கொல்லணுங்கிறதுக்கு அந்த காட்டுலயே ஸ்ட்ராங்கான வலிமையான மிருகம் எது அப்படின்னு கேட்டா சிங்கம் தான் அப்படின்னா, அவர் சிங்கம் சிங்கம் தான் வலிமையான அந்த பேட்டர்ல தான் சின்ன வயசுல இருந்திருக்க மாதிரி காட்டுவாங்க. அங்க வந்து அப்ப அப்பா அம்மா பேசிட்டு இருக்க பேர் நான் தான் வைப்பேன்னு ஒப்பீனியன் கொடுப்பாரு, அந்த பூசாரி கிட்ட இது பண்ணி எடுத்துட்டு வருவாரு. சோ நீ சொன்ன பயந்த சுபம் இருக்குன்னா கூட அவரோட நேச்சர் ஃபர்ஸ்ட் ஃபியூ இதுல வேற மாதிரி இருந்திருக்கு. நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இப்படி இருக்கணும், ஒரு ஒரு மாதிரி இருக்கணும், ஆனா தந்திரமா இருக்கணும் அப்படிங்கறது வந்து அவரு தான் ஃபீட் பண்ணிருக்காரு. அப்ப அங்க இருந்து பேட்டர்ன் மாறி இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் சிங்கம் மாதிரி இருக்கணும்னு நினைச்சவரை இவர் வந்து ஓனாய் மாதிரி இருந்தாதான் இங்க வந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னப்போ, இந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குங்கிறப்ப இங்க இப்படி இருந்தாதான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிருப்பாரு. அண்ட் அவரு தான் வந்து ஏர்னிங் இது அந்த மிச்சவங்க யார பார்த்தாலும் கொஞ்சம் அவர் இருக்காருங்கிற இதுலதான் அவங்க குடும்பம் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். யாரும் பெருசா அவங்க அவங்க தம்பியா இருக்கட்டும் சின்ன தம்பியாவும் காலேஜ்ல வம்பு கிழத்திக்கிட்டே அப்படிதான் இருப்பாரு. அவரும் படிச்சு பெரிய ஆள் ஆகிற மாதிரி இன்டென்ஷன் இருக்க மாதிரி காட்ட மாட்டாங்க, வம்பு இருக்கிற மாதிரி ஆளா தான் தெரியுவாங்க. ஃபர்ஸ்ட் தம்பி ஒண்ணும் பண்ண மாட்டாரு. தங்கச்சி வீட்டை நல்லா பாத்துக்கிட்டாலும் அவங்களுக்கும் அந்த ஏர்னிங் மெம்பருங்கிறது கிடையாது. சோ அவருக்கு இவங்க வயசுக்கு மீறி வந்ததுக்கு அப்புறமா கூட அவரு தான் பாத்துக்கணுங்கிறப்ப இன்னும் கூட சேஃப் சைடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுலயே இருந்த மாதிரி அந்த பதுங்கி வாழ்றது. அண்ட் நம்ம தான் வந்து இந்த ஏர்னிங் மெம்பர் ஆஃப் ஃபேமிலி, நம்ம தான் ஸ்டெபிலைஸ், அந்த ப்ரெஷர் அவர்கிட்ட இருக்குதுன்றத அவர் வெளிப்படுத்திட்டே இருப்பாரு. நீ ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கியா, உன்னால ஒரு இருக்கா, இது வந்தாலும் நான் தானே காசு வாங்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், நீ பண்ணுவியா அப்படின்னா கேக்குறது வந்து அந்த ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட்லதே இருந்திருக்கிறதையும் காட்டியிருப்பாங்க. நீ அது ஆக்சுவலி அந்த அந்த வயலண்ட் ஃபேஸ்க்கான கேரக்டர் எல்லாமே நீ சொல்லிட்டேன், அந்த ஃபேமிலிக்கான கேரக்டர் சொன்ன கேரக்டரும் இருக்குங்கிறதுக்காக நான் இதை இதை டச் பண்ணிட்டு இருக்கேன். நீ சொன்ன எல்லாமே கரெக்ட் தான், அதை தாண்டி மிஸ் ஆனதை மட்டும் நான் சொல்லணும்னு நினைச்சு இதை சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதுதான். அண்ட் இன்னொன்னும் அவங்க தங்கச்சியும் கொஞ்சம் வந்து இவரோட ஃபிளேவர்ல பிறந்த ஒரு குழந்த மாதிரி தான் இருப்பாங்க. நியாயமா இருக்கணும் பார்ப்பாங்க, கேள்வி தட்டி கேட்பாங்க. அண்ட் அந்த இவருக்கு அடிப்பட்ட பிரமாவும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சொல்றது, செல்வராயுடைய சொல்றது, எனக்கு நடந்ததை கூட நான் வந்து மன்னிச்சிருவேன், ஆனா அண்ணனுக்கு நடந்ததை மன்னிக்க மாட்டேன், எனக்கு நடந்ததை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா துர்காவுக்கு நடந்த அந்த மாதிரிதான் இது பண்ணியிருப்பாங்க. சோ நீ சொன்ன மாதிரி அந்த ராவணன் வந்து காட்டிட்டே இருப்பாங்க. படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவுமே மேட்ச் ஆன மாதிரி இருந்தது. ராவணனுக்கு வந்து கூட பிறந்தவங்க 100 பேரும் நம்ம சொல்லுவாங்க, ஆனாலும் அவங்க ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி 3 பேர் ஒரு தங்கச்சி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அதுவுமே மேட்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிறப்ப அப்படிதான் டிசைன் பண்ணிருக்காங்க இந்த கேரக்டரை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. இதுதான் என் பார்வையில் ராஜன் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் கேரக்டருக்கு போயிடலாமா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கரெக்டர் சுதீப் குபரியா, அஜய் சூர்யா குபரியா, நான் சுதீப் குபரியா, அவர் அவங்களோட சந்தீப் கிஷன், சந்தீப் என்கிற முத்துவேல் ராயன், முத்துவேல் ராயன் அவரோட ஃபேமிலியோட நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட் துர்கா அது மாதிரி போயிடலாம். சோ முத்துவேல் ராயன் அவர் வந்து, சோ இது வந்து முத்துவேல் ராயன் மேபி நீ சொல்ற மாதிரி ராவனோட தம்பிகள் அப்படி ஒண்ணு அவர் இருக்கலாமான்னு தெரியல, பட் ஆனா அது ரொம்ப யோசிக்கலாம். இதுல வந்து அவர் வந்து ஆசைப்படுறவரா இருக்காரு. ஸோ அவர் சொல்ற எல்லாத்தையும் வந்து ஆசைப்படுற மாதிரி இருக்காரு. எதுக்குமே வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு காம்படிஷன்ல கூட சொல்லுவாரு, எவ்வளவு கோடி வேணும் கேட்பாரு, நான் ஒரு 200 கோடி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் எந்த பார்வையா இருந்தாலும் அவர் காசுக்காக ஆசைப்படுற ஒரு ஆசைப்படுறவரா இருக்காரு. அது பெண் ஆசையும் இருக்கு, பணம் ஆசை, பொண்ணு ஆசை அப்படின்னு சொல்ற ஆசைப்படுறவரா இருக்காரு. ஸோ அது ஆசைப்படுறதாலதான் அவர் அழிஞ்சுமே போறார் மாதிரி இருக்கும் செகண்ட் சீன்ல. அப்புறம் வந்து அலாயிறது, ஒரு பக்கம் ஒரு பிளான்டே இருக்காது, இதுவுமே இருக்காது அவருக்குள்ள ஒரு பிளான். இதுதான் இது நடந்ததுக்கு அப்புறம் அது நடக்கும், ஒரு பிளானிங், ஒரு அறிவாளித்தனமா இருக்கிறது முட்டா. அவருமே சொல்லுவார் எஸ்ஜேஸ்வரியா கிட்ட, இல்ல சாரி எஸ்ஜேஸ்வரியா சொல்ற மாதிரி இவர் யாரா பிரகாஷ்ராஜ் கூட ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ஏமாந்த மாதிரி இருப்பாரு, டக்குனி இவங்களை வந்து அந்த சைட்ல இருந்து இந்த சைடு போயிருவாங்க, எல்லாருமே ஒத்துத்தரா போயிருவாங்க, அந்த இவங்க ரெண்டு பேர் சமாளிக்கிற மாதிரி ரெண்டு பேர் சமாளிக்கலாம் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல கூட இவங்க ரெண்டு பேரும் அவங்க போயிருவாங்க. இதுவுமே பிளானே இருக்காது, இவர் வந்து இவங்க நிற்பாரு அங்க போயிருவாரு, இந்த மாதிரி ஒரு பிளான்டே இருக்காது ஒரு ஆளா இருப்பாரு முத்துவேல் ராயன். ஸோ அந்த கிளைமேக்ஸ்லயே அவர் வந்து ஆசைப்படுறாரதான் அண்ணனை வந்து கொல்ற வரைக்கும் போறாரு. குத்துறதுமே வந்து அவர் எங்கேயோ ஓகே நம்ம குத்தலமா வேணாமா அப்படின்னு தெரியாத மாதிரி தான் குத்திருப்பாரு. மூஞ்சில பார்த்தா எங்கேயுமே ஒரு ரியாக்ஷன் இருக்கும், ஆனா குத்திருப்பாரு. அவர்கிட்ட இது நடந்தா இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிற யோசிக்கிறாரோ இல்ல, அந்த மாதிரியா இருக்கிறதா ஒரு முத்துவேல் ராயன் எனக்கு இது பாக்குறேன்னா. ஓகே, முத்துவேல் ராயன் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு நேர் ஆப்போசிட் தான் தனுஷுக்கு. தனுஷ் வந்து எல்லாமே பிளான் பண்ணி கரெக்டா பண்ணணும்னு பண்றவரு, இவர் வந்து எடுத்தோம் கொடுத்தோம் கேரக்டர் மாதிரி. இவர் வந்து இது செட் ஆகுதா பண்ணிடணும், ஒன்னு ஒன்னு மண்டைக்கு ஏறிச்சுன்னா பண்ணிடுவாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சு இது பண்ணலாமா வேணாமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ அந்த லவ்லயா இருக்கட்டும், அந்த பொண்ணுக்கிட்டையும் இறக்க முடக்கா பேசுவாரு, வீட்லயும் இறக்க முடக்கா பேசுவாரு, வெளியே போற இடத்துலயும் இறக்க முடக்கா பேசுவாரு. இந்த கோலாருன்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த கோளாறு கேரக்டருக்கு ஒரு ஒரு 100% பொருத்தமான கேரக்டரை டிசைன் பண்ணினாங்க. கோளாறு அவரு முத்துவேல் ராய். அதுதான் இப்ப வந்து இப்போ அவரே கூட இந்த எலெக்ஷன் விஷயத்துல வந்து இவரு வந்து அவ்வளவு தெளிவா ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. இவரு என்ன பண்ணுவாரு, அண்ணன் கிட்ட ஏன்டா எடுத்துட்டு போயிருந்தா, நான் எடுத்துட்டு போயிருந்தா ரெண்டு தட்டு தட்டி முடிச்சு கொடுத்துருப்பான்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இல்லைன்னா நம்ம இந்த இவர்கிட்ட போய் சொல்லிருக்கலாம், அந்த மார்க்கெட்டு கேட்டா இருப்பார்ல நாராயணன் நம்ம, அவர்கிட்ட சொல்லி வேலையை முடிச்சிருக்கலாம். எதுக்கு நீ அண்ணன் கிட்ட எடுத்துட்டு போயிட்ட, தேவையில்லாம இப்ப பாரு உன்னை வாபஸ் வாங்க சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் வந்து அந்த டீப்பெல்லாம் யோசிக்க மாட்டாரு. உன்னை நீ கேக்குறியா நான் பண்ணிடணும், எனக்கு இப்போதைக்கு காசு தேவைப்படுதா நான் என்ன கேக்குறியோ பண்றேன், இல்ல குடிச்சிட்டு இதை எனக்கு தோன்றதா பண்ணுவேன். அந்த மண்ட கோளாறு குடிச்சவர் தான் சுதீப் சந்தீப் கிஷனா எனக்கு தெரிஞ்சாரு. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த இதுல கூட அவர் குத்துற இடத்துல கூட அந்த இடத்துல அந்த வேற மாதிரி ஏதோ பண்ணிருக்கலாம். இப்போ கொஞ்சம் தெளிவா இருக்கவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஆனா என்னென்ன ஆச்சு ஆனா என்ன ஆச்சு இப்பதான் தங்கச்சி தூக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு வந்தோம் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருக்கலாம் சமாளிச்சிருக்கலாம். ஆனா இவங்க வந்து இப்படி பேனு பாத்தீங்கன்னா குத்துறதுக்கு வந்தாங்க, இப்படி திரும்பினா பார்த்தா அண்ணன் அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத மாதிரி பண்ணது வந்து அதுதான் அவங்க கேரக்டர் டிசைனுங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் லாஸ்ட் வரைக்குமே அவரு திருப்பி அந்த கிளைமேக்ஸ்ல பார்த்தா கூட அவங்க வந்து இவரு அவங்க தம்பி மாணிக்க வேல்ராய என்ன கொண்டுட்டாங்கன்றப்போ திருப்பியும் என்ன பண்றதுன்னு புரியாம திருப்பி குத்த வருவாரு செத்துருவாரு. அந்த கேரக்டர் வந்து ஒரு யோசிக்காத ஒரு கேரக்டர், இதை பத்தியும் டீப்பா யோசிக்க மாட்டாரு. அந்த மொமெண்ட்ல என்ன தோணுதோ பண்ணுவாரு, அதுக்கு அனுபவிக்க வேண்டியது அனுபவிப்பாரு, போயும் சேர்ந்துட்டாரு அப்படிதான் டிசைன் பண்ணிருந்த மாதிரி இருந்தது. அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு தம்பிங்களுக்கு அவங்க 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 தங்கச்சியை வந்து அந்த மாதிரி ஒரு பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்றது தெரியாத வரைக்கும் வச்சிருக்காங்க. அவ்வளவு கடைசி கிளைமாக்ஸ் வரைக்கும் அவங்க தங்கச்சி தூக்குனதுன்றது தெரியாது போல இருக்கு. சோ அப்படிதான் எடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க கேரக்டர். இன்னும் காசுல கேக்குறது மட்டும் வச்சு வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமா அது வந்து அதான் காசு வருது, அதான் பண ஆசை இருக்கு அவகிட்ட. பணம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மறைச்சதுன்னு சொல்லுவாங்க, கண்ணை மறைச்சதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அது அவருக்கு அந்த சைடுல ரொம்ப ஆப்டா செட் ஆயிருச்சு. பணம் வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே வந்துருவாரு, அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் எல்லாமே வந்துருப்பாரு, தங்கச்சியும் வந்துருப்பாரு. செகண்ட் வந்து தேர்ட் வந்து யாருக்கிட்ட பேசணும்னா துர்கா. துர்கா பத்தி பேசணுமா, நீ பேசுற நான் பேசுறேன். ஆமா ஆமா துர்கா துர்கா ஓகே. ஏன்னா மாணிக்கவேல் சோ அதை பத்தி பேசி இது பண்றதை விட நம்ம பேசலாம் துர்கா. எனக்கு மாணிக்கவேல் ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் கேரக்டர் தான், அப்படியே மொத்தமே முத்துவேல் பாண்டிய மாதிரி அவரு கூட ஃபாலோ பண்ற கேரக்டரா இருக்காரு. ஃபாலோ தான் பண்றாரு, அண்ணு அண்ணனை ஃபாலோ பண்ணும் இல்ல தம்பி ரெண்டாவது அண்ணனை ஃபாலோ பண்ணும் இதுதான் இருக்காரு. செகண்ட் தேர்ட் வந்து என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது கேக்குது, எனக்கு நடுவில் கால் வந்துச்சு, சாரி கண்டினியூ பண்ணு. ஓகே அதுதான் நடுவில் வந்துச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து நம்ம துர்காவை பாக்குறோம். துர்கா அப்படின்னு அவர் பேர் வைக்கும் போது வந்து சொல்லும் போது தெரிய ஆரம்பிச்சிடும் சாமி பெயரா வைப்பாரு. ஸோ அது கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறா இருக்காரு துர்கா அப்படின்னு நினைக்கும் போது காக்க வரவும் அப்படின்னு சொல்லலாம். முத்து அவரும் காக்க வரா தான், காத்த வராங்க நம்ம இப்படி சமய ஆணுக்கு இப்படி சொல்கிறோமோ துர்காவுமே நம்ம காக்கிற தெய்வமாக தான் பார்க்குறோம் இந்த இதில். இவங்க வந்து இவங்க எப்படி காக்க வராங்கன்னு நம்ம சீனில் ஒரு சம சீன் காமிச்சிருப்பாங்க. நம்ம வந்து தனுஷை கூட நம்ம எங்கேயோ போய் ஃபைட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் இதில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சீனில் வந்து எப்படியோ போட்டு அடிப்பாங்க, குத்துவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க, ஆனால் இவங்க வந்து அண்ணனை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருக்காங்க, அதுக்காக என்ன வேணா இறங்கி பார்க்குறாங்க. ஸோ அந்த காக்கிற வர தெய்வமா இருக்காங்க இந்த இந்த இதுல தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் சீன்லயே. தேர்ட் வந்து அவங்க வந்து கிளைமேக்ஸ்ல கூட அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு சாமி மாதிரியே காமிச்சிருப்பாங்க, அது துர்கா ஒரு கேரக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் தைரியமான பொண்ணு துர்கை அம்மனுக்கு ஒரு இது என்ன இருக்குன்னா பயமே இருக்காது, தைரியமா இருப்பாங்கல்ல அந்த கேரக்டர் இவங்களுக்கும் ஆக்டா இருக்கும். அது நம்ம கிளைமேக்ஸ்லயும் தெரியும் கிளைமேக்ஸ் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இது இருக்கும். இவரை வந்து ஒரு அவங்க ரேப் பண்ணவத்துல வந்து கொல்லுவாங்க, அதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் அவங்க வெட்டுறது பயப்படுவாங்க அதுவே பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து தப்புனா அது தப்புன்னு முடிவு பண்ணிட்டா ஒரு தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அவனை தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் பயப்படுவாங்க, சில பேர் வந்து மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்கும்ல, இல்ல இவங்க தண்டிப்பாங்க, இவங்க தான் தண்டிப்பாங்க. அது வந்து அம்மனுக்கான ஒரு ஆப்டான விஷயமா இருக்கும். தம்பியை கொல்றதா இருக்கட்டும், அவரை வந்து ரேப் பண்ணவங்களை வந்து கொல்றதா இருக்கட்டும், இவங்களே இறங்கி செய்வாங்க. ஸோ இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தெரியுறாங்க அவங்க. துர்கா ஆக்சுவலி துர்கா பார்த்தீங்கன்னா அந்த பேர் அவங்க வச்சதுல இருந்தே வந்து அவங்க அந்த காளியம்மன் அதோட கேரக்டரை சிம்பிளைஸ் பண்ற மாதிரி தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ட் தனுஷுக்கு வந்து அந்த கால் ப்ராப்ளம் ஆயிட்டு இந்த ஹீலிங் ப்ராசஸ்ல இருக்கப்ப அவங்க இருந்த இடமே கூட பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல அந்த காளி பெயிண்டிங் இருக்கும், அதை டிசைன் பண்ண மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவங்க பெரிய அண்ணனுக்கும் துர்காக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்க மாதிரி இருக்கும், தாட் ப்ராசஸ்லயா இருக்கட்டும் அண்ட் யோசிச்சு பண்றதுலயா இருக்கட்டும் எல்லாத்தையும் தெளிவா முடிவெடுக்கிறதுலயா இருக்கட்டும். அந்த கல்யாணம்னா கூட அவங்க வந்து மிச்சவங்களுக்கு கொஞ்சம் ஆசைகள் இருக்கும், இவருக்கு வந்து அந்த பதவி ஆசை இருக்கும், நான் கொஞ்சம் கெத்து காட்டணும்னு இருக்கும் ரெண்டாவது தம்பிக்கு.
காளிதாஸ்க்கு. ஃபர்ஸ்ட் தம்பிக்கு வந்து பணம் மேல ஆசை இருக்கும், இவங்களுக்கு பெருசா எது மேலே ஆசை இருக்கணும்ன்ற மாதிரி தெரியாது. அவங்க அந்த கல்யாணம்னாலும் ஏதோ ஒண்ணு பண்ணு, நீ பாக்குறது ஓகேன்னுவாங்க. அந்த நீ தானே வாங்கிக்க போறேன்னு சொல்றப்ப எனக்கு எதுக்கு, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே, இந்த கடையும் கொடுத்துட்டு நீங்க என்ன போண்டியா நிப்பீங்களா அப்படி கேட்பாங்க. சோ அவங்க பெருசா ஆசைப்படுற அது மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இருக்க வாழ்க்கையில ஒரு ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்துட்டு போனா போதும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கும் அந்த பயம் இருக்கும், இவன் வந்து அந்த அவங்களோட பையனை கொள்ளுட்டான், அந்த மார்க்கெட் ராஜாவோட பையனை கொள்ளுட்டான்றப்ப அவங்களும் பயப்படுவாங்க, அழுவாங்க, போட்டு அடிப்பாங்க. ரெண்டு பேரும் அப்படியே பார்த்துட்டு இருப்பானுங்க. இவங்களுக்கு வந்து அந்த பயம் இருக்கு, இனிமேல் வாழ்க்கை எப்படி ஓட போகுது, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா, என்ன ஆயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் கேரக்டரும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்க மாதிரி தான் தைரியம், அந்த தைரியத்தை வந்து பயங்கரமா சிம்பலைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்து காலியோட இது பண்ணதுக்கு காரணமே, பேர் வச்சது காரணமே, இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஆஃப் இருக்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு தைரியமானவங்க அவங்க. எது வந்தாலும் அந்த ஆக்சுவலி அந்த இதுல கூட எனக்கு என்ன ஆச்சு, அந்த ஹாஸ்பிட்டல் கிளினிக் போயிடல கூட இந்த காளியவனுக்கு ஒரு 10 கை இருக்க மாதிரி அவ்வளவு பேரை போட்டு அடிப்பாங்க. 4-5 பேர் வருவானுங்க ஜென்ஸ், இது இவங்க மட்டும் தான் ஃபைட்டு. செல்வராகவன் ஒரு 2 பேர் அடிப்பாரு, அப்புறம் அவரை அச்சு படுக்க வச்சிருவாங்க, ஃபுல்லி இவங்க தான் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே ரசிகப்படியா இருந்தது, தைரியம் செம்ம போல்டா கேரக்டரைஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனசுல என்ன கேரக்டர் நிக்குது படத்துலன்னா, ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து துர்கா கேரக்டர் தான் நிக்குது, செகண்ட் தான் நமக்கு ராயன்கே போற அளவுக்கு ஒரு கேரக்டரைஸ் இருந்தது. எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் துஷரா விஜயன் தான் சொல்லணும். நெக்ஸ்ட் கேரக்டர் போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம எச்எஸ் சூர்யாவோட கேரக்டர் சேது. அண்ட் இன்னொன்னு, சாரி இன்னொன்னு ஆட் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி. அண்ட் அவங்க இப்படி அடிக்கிறாங்களே என்னன்றது ஒரு ஒரு இது மாதிரி இருந்தது, திடீர்னு வந்து இவ்வளவு பேர் அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. அது எப்ப வந்து எனக்கு கன்வின்சிங்கா இருந்ததுன்னா, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஒரு இது நடந்திருக்கு, அந்த பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அவங்கள அப்படிங்கிறப்ப அந்த வெறி இருக்கும்ல, இனிமே யார் வந்தாலும் இது பண்றோம் அப்படின்ற மாதிரி. சோ அது அது வந்து கன்வின்சிங்கா இருந்தது. அதுவுமே வந்து தனுஷ் அதுக்கப்புறம் கேக்குறப்பதான் தெரியும் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாரு. அந்த சண்டைக்காக கேக்குற மாதிரி இல்ல, இப்படி அடிக்கிறியேன்னு ஒரு கேட்ட மாதிரி இருந்தது. அப்பதான் இந்த மாதிரி ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு ஆளா இருக்கியே ஏன் அப்படின்னு கேக்குறப்ப அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணா நமக்கு அதை காட்டியிருக்க மாட்டாங்க. நமக்கு எஸ்ஜே சூர்யாக்கு எப்போ ரிவீல் ஆகுதோ அப்பதான் ரிவீல் ஆகும். சோ அவங்க இந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்கிறது காரணம் அதுவுமே கூட, அவங்க அனுபவிச்சிருக்காங்க. சோ திருப்பி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்கன்ற மாதிரி டிசைன் பண்ணிருந்தாங்க. அதுவுமே எக்ஸ்ட்ரா இருந்தது, நொந்து போய் சோர்ந்து போயிட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியை டிசைன் பண்ணாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ நீ எஜே சூர்யா கேரக்டர் சேதுராமனா? சேதுராமன், சேதுராமன் அப்படின்னு சொல்லும் போது ராமன் சேது சாதாரணம் சொல்லிக்கலாம், இல்ல ராமன் சொல்லிக்கலாம். இந்த சேது ராமன் சொல்லும் போது ராமனை குறிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல முடியல, ஏன்னா அவருக்கு 2 பொண்டாட்டி வேற இருக்கா, அதுக்கு சேதுக்கு 2 பொண்டாட்டி ராமனுக்கு மாதிரி ஒரு சீனை வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது நம்மளுக்குமே தெரியும், ஒரு சீனை கூட சொல்லியிருப்பாரு, பொண்ணை ஏடா தொட்ட, ஏடா பொண்ணை தொட்ட, அந்த பொண்ணை நீ தொடாதானே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீ ஏன்னா பொண்ணை தொட்டதான் சொல்லிருப்பாரு. அவர் வந்து அவர் எக்ஸ்பிளைனும் பண்ண மாட்டாரு, பொண்ணு தப்பா தொட்டா பிரச்சனைடா அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாரு. அதான் இனிமே சொல்ல மாட்டாரு. அவங்க வைஃப் விஜயா அவங்க சொல்லுவாங்க, லட்சுமி, லட்சுமி சொல்லுவாங்க, வரலட்சுமி, சாரி வரலட்சுமின்னு சொல்லுவாங்க. அவங்களும் வந்து அவர் கேட்கும் போது ட்ரெஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாரு, அவருக்கு தெரியும் தப்புடா அது. என்னோட செகண்ட் கேரக்டரா பார்க்கும்போது அவர் ராமனா இருக்கும்போது அது தப்புதான், அது சேதுவா இருக்க போது அவர் வந்து கரெக்டு அப்படி மாதிரி, ஐ மீன் சேதுவா இருக்கும் போது அது 2 பொண்டாட்டியா இருக்க மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்காரு. இவரும் வந்து ரொம்ப பொறுமையான ஆள் தான், ரொம்ப சேரமா வந்து டக்கு டக்குனு எடுக்கிற ஆளா இல்ல, எல்லாத்தையும் யோசிச்சுதான் பண்றவரால். சந்தர்ப்ப சூழ்நிலையில வந்து இவர் வராததால தான், பிரகாஷ் சொல்லுவதால டக்குனு என்ன ஆளும் பண்ண தெரியாம, ஓ இதுவா நடக்கும் அதுவும் நடக்கும் மத்தவங்க பேச்சு கேட்டு நடக்கிற ஆளா தான் இருக்காரு. சோ அந்த மாதிரி தான் இவர் வந்து யாரோ கொண்டுருவாங்க, இவர் வந்து ஆளுங்களாம் அனுப்பிச்சிருப்பாரு. சோ இவங்க தான் கொண்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க, இவங்க மாத்தி நினைப்பாங்க, அப்படியே மாறி மாறி நினைக்கும் போது இவர் மட்டுமே இறங்கிடுவாரு. இது வந்து யோசிக்காம பண்ணுவாரு. அப்புறம் வந்து படத்துல இருக்கிற மாதிரி சொல்லுவாரு, முட்டாள் நான் தான், முட்டாள் நான் தான் முட்டாள் அப்படின்னு வந்து ஒரு சீன்ல டக்குன்னு சொல்லிடுவாரு. அந்த மாதிரிதான் இவர் வந்திருக்காரு, முட்டாளா தான் இருப்பாரு. எங்கன்னா எல்லாமே யோசிக்காம பண்றதாலதான் முட்டாளா இருக்காரு. அதனாலதான் அவர் வந்து எல்லாத்துக்கும் எல்லாமே அவர் கண்ட்ரோல், யார் கண்ட்ரோல் இருக்காரு, பிரகாஷ் ராஜ் கண்ட்ரோல் இருப்பாரு. இங்க அவங்க போவான், இங்க அடிப்பாரு, அவன் அங்க நிப்பா, உன்னை வந்து கேட்பாரு அப்படின்னு. தனுஷ வந்து தனுஷ அவன் அட்டாக் பண்ணு நினைக்கும் போது கூட அது மாதிரிதான் அவர் ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியும் உங்களுக்கு பிரகாஷ் ராஜுக்கு. சோ அந்த மாதிரிதான் இருக்காரு, அந்த மாதிரி டிசைன் பண்ற ஒரு ஆளா இருக்காரு. எனக்கு அது தெரிஞ்சிருக்கும், என் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் அப்படிதான் இருக்கு. நெக்ஸ்ட் உண்டு. ஆக்சுவலி எனக்குமே எஸ்ஜே சூர்யா பாக்குறப்போ என்ன தோணுச்சுன்னா, கொஞ்சம் பொறுமையா பண்றவரு தான். அந்த ஓனாயின்றது இவரும் ஓனாய் மாதிரிதானோ அப்படிங்கிற மாதிரியும் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனா என்னன்னா அவருக்கு அந்த பேக் அதுல இருக்க பாலிடிக்ஸ் அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி இருக்கு. பட் ஸ்கெட்ச் எல்லாம் கரெக்டா தான் போடுறாரு, இவன் இங்க எடுத்து போடணும் இந்த இடத்துல பண்ணா கரெக்டா இருக்கும், அவங்க தம்பியை ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காரு, அவங்களை அப்படியே தெரியாத மாதிரி தந்திரம் இருக்கு அவர்கிட்ட. ஆனா என்னன்னா அதுல நடக்கிற பாலிடிக்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இதுல என்ன நல்லா நடக்கும் இப்படி வந்தா ஏதாவது இப்படி போயிட்டு நம்ம வந்து லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு
ஸோ அந்த மாதிரி தந்திரமா பண்ணா கூட அதுல இருக்க பாலிடிக்ஸ் தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அவருக்கு. முன்னாடி கூட சொல்லுவாங்க பாரு, அவரோட இன்ட்ரோசிங்லயே அந்த போலீஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றப்ப என்னதான் இருந்தாலும் மார்க்கெட் இன்னும் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர முடியல அவரால், அவங்க அப்பா இருந்த இது இவருக்கு இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஜெயஸ்ரீ அவங்க காட்டுறப்போவே. ஸோ ஆப்வியஸ்லி அதுதான் மிஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சது. இன்னொன்னும் பாத்தீங்கன்னா அந்த இது பொண்ணு கிட்ட ஏண்டா தொட்டன்றதுக்கு எனக்கு இருக்க இது என்னவா இருந்துச்சுன்னா, அவனுக்கு தெரியும், அவருக்கு தெரியும் கிளீனா இந்த ஃபேமிலி எப்படி. இவன் 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 இன்னொன்னு அந்த இன்னொருத்தர் சொல்லுவார்ல சரவணன் கேரக்டர், அந்த மார்க்கெட்டுக்கு ஹெட் மாதிரி நினைச்சவாரு, அவன் அவங்ககிட்ட எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இவரும் சொல்லுவார் பாரு, இவனை பார்த்தாலே தெரியுது இவன் பண்ணியிருப்பான் அப்படின்றதா இருக்கட்டும், அண்ட் அவங்கள இவங்க தான் தம்பின்னு தெரியுதுனா அவங்க தான் தங்கச்சினும் தெரியும். அப்ப அந்த தங்கச்சி இவனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டும் தெரியும். அப்ப நீ தங்கச்சி மேல கை வச்சினா அவன் சும்மா போறவங்க கூட நம்மள சீண்டி விட்ட மாதிரி விட மாட்டான் அப்படிங்கறது தெரியும். சோ அந்த அளவுக்கு யோசிச்சுதான் சொல்லியிருக்காரு. எங்க லேக் ஆகுதுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லேக் ஆகுது, அதுதான் அவர்கிட்ட இருக்க பிரச்சனை மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி சிச்சுவேஷனை கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியாம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது தவிர்த்து, பட் யோசிக்கிறாரு எது பண்ணா எது ஒர்க் அவுட் ஆகும், எது பண்ணா எது மாறும் அப்படிங்கறதெல்லாம். ஆக்சுவலி இன்னொன்னு கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க கலவரம் பண்ணி தனுஷை போடலாங்கிறது தான் அவங்களோட பிளானுமே கூட. ஆனா இவங்க முந்திட்டு அவங்க தம்பியை கொல்லி துஷாரை வந்து அவங்க அண்ணனை கொண்டுருவாங்க, அங்கிருந்தான் எல்லா பிளானும் சொதப்பிடும். ஆக்சுவலி அவங்களோட பிளானும் என்னன்னா காம்ப்ரமைஸ்னு கூப்பிட்டு வந்து தனுஷை போடுறதுதான் அவங்களோட பிளானுமே. சோ எல்லாமே பிளான் பண்ணுவாரு, கொஞ்சம் என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லேக்கிங் தான் மிஸ்ஸிங் அவருக்கு, அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அவருமே கேரக்டர் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. வேற ஏதாவது ஆட் பண்ணோம் ஆட் பண்ணலாம், பிரேக்கிங் பாயிண்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் பிரேக்கிங் பாயிண்ட் போயிடலாம். நீ சொல்றியா ஃபர்ஸ்ட்? ஓகே, ஆக்சுவலி மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட செகண்ட் செக்மெண்ட்டுக்கு வரும் பிரேக்கிங் பாயிண்ட். பிரேக்கிங் பாயிண்ட்ல உனக்கு நீ ஸ்டார்ட் பண்ணியா நான் சொல்லட்டும்? நீயே சொல்லிரு இந்த வாட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் படத்தோட பிரேக்கிங் பாயிண்ட் வந்து அந்த இதுன்னா நான் சொல்லுவேன், இவர் வந்து அந்த அந்த மார்க்கெட் ஹெட் சரவணனோட பையனை வந்து அந்த டாஸ்மாக் கடையில கொல்லலைன்னா அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வந்திருக்குமா படத்துலன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க தம்பிங்க இவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்ததும் இன்னொரு பாயிண்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் பேஸ் லைன் வந்து அந்த டாஸ்மாக்ல நடந்த சண்டை தானே, அங்க நடந்த வெட்டு குத்து. அங்கேயும் ஆக்சுவலி அவர் உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு, பிரகாஷ்ராஜ் தான் வந்து அவரை கழுத்தை நெரிச்சு கொண்டுடுங்க அப்படின்றவாரு. ஸோ அங்கிருந்துதான் கதையே டேர்ன் ஆயிருச்சு அப்படிங்கறதால என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் பிரேக்கிங் பாயிண்ட். என்னோட பிரேக்கிங் பாயிண்ட் வந்து அந்த தம்பிங்கெல்லாம் வந்து அண்ணனை கொள்ள நினைக்கும் போதுதான், ஸோ காசுக்காக எல்லாத்தையும் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போதுதான். அது வரைக்குமே வந்து ராயன் குரூப்ல இருந்தவங்க ஆளுங்க வந்து தனியாவே போயிட்டாங்க, ராணுவ தலைவர் ராவணன் தலையோட சேர்ந்தவனா இருந்திருக்காங்க, அண்ணனோட ராவணன் தலையோட சேர்ந்த மாதிரி இருந்தாங்க. அதுதான் ஒரு ஃபைட்ல கூட காமிச்சிருப்பாங்க, இவர் இருப்பாரு ராயன், இவர் நூறு ராயன் நூறு ராயன் அப்படி தலையில காமிக்கிற மாதிரி இருக்கும். படத்தோட ஃபுல் ஃப்ளோவுமே ராயனை நோக்கி தான் இருக்கும், தலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். ஸோ தலையை தான் அவர் வந்து காட்டியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் மிஸ் ஆகிற மாதிரி இங்க பிரேக் பாயிண்ட் எங்க நடக்குதுன்னா அந்த ராயன்ஸ் வந்து ஃபேமிலி வந்து உடையிறது தான், இவங்க வந்து இவங்க குத்துறதாலையும் அந்த நம்பிக்கை துரோகம் எல்லாத்தையும் போறதாலும், அதுதான் எனக்கு பத்திரி பிரேக்கிங் பாயிண்ட் ஆச்சு. இல்ல ஆக்சுவலி ரெண்டுமே வேலிட் தான். ஏன் நான் சொல்றேன்னா ஆக்சுவலி இந்த கதையில நடந்த பிரேக்கிங் பாயிண்ட் சொல்றேன், நீ எப்படி சொல்ற அந்த கேரக்டர்ஸ்குள்ள நடந்த பிரேக்கிங் பாயிண்ட். மேபி இப்போ அந்த இடத்துல நான் சொன்ன இடத்துல இது படத்தை, ஆமா ஆமா, இல்ல இல்ல எனக்கு புரியுது, நான் அதைதான் எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். இப்ப என்னன்னா இந்த கதையில ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் நடந்துதான் இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, அதனாலதான் கதையே ட்விஸ்ட் ஆச்சு. ஆனா நீ சொன்னது எங்க ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த மார்க்கெட்ல நடந்த பிரச்சனையை கூட அவங்க சுமூகமா முடிச்சுட்டு யார் குழப்பம்னு தெரியாம ஒன்னதான் இருந்தாங்க. மேபி அவங்க ரெண்டு தம்பியும் அங்க பாக்கலன்னா கூட இந்த அளவுக்கு போயிருக்குமா தெரியாது, எல்லாரும் சேர்ந்து எஸ்ஜே சூர்யாவை முடிச்சு சிம்பிளா வேற மாதிரி போயிருக்கும். ஸோ கதையே இன்னொரு பெரிய ட்விஸ்ட் எடுத்தது அவங்க ரெண்டு பேரும் எஸ்ஜே சூர்யா கிட்ட போய் சேர்ந்தது தான். ஸோ அதுவுமே வேலிட் தான். ஓகே ஓகே, வித் தட் நோட் வி ஆர் கமிங் டு த ஃபைனல் செக்மெண்ட் ஆஃப் மிடில் கிளாஸ் ட்ரையாங்கிள். டேக் அவேஸ் படத்துல எக்கச்சக்கமா இருந்தது, உனக்கு என்ன தோணுச்சு டேக் அவேஸ்? எனக்கு தோணுது வந்து ஆசை ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், அது என்னவா இருந்தாலும் ஆசைப்படுறது நிறைய படத்துல பாக்குற மாதிரி, இந்த படத்துலயும் ஆசைக்கு ஒரு அளவு இருக்கணும், அது என்னவா இருந்தாலும் அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கும் போது அந்த ஆசை வந்து ஒரு அளவு இருக்கணும். செகண்ட் வந்து எனக்கு தோணுது வந்து இப்போ துரோகம், துரோகத்தால் தான் இந்த படத்துல வந்து அவர் வந்து பார்க்கவே மாட்டார் துரோகத்துல, அது அண்ணன் தம்பியில் பண்றது ஆசையால துரோகம் ஆரம்பிக்குது, அந்த துரோகத்துல வந்து எல்லையே இல்லாம போகுது அவருக்கு. தங்கச்சி வந்து தெரியும், தங்கச்சி அவருக்கு தெரியாது, மேபி கிளைமேக்ஸ் இருக்கும் அவங்களுக்கு தெரியாததால் தான் இருக்கும், ஏன்னா நம்ம படமே ஃபுல்லா ராயன் பாயிண்ட் ஆஃப் வியூலயே போறதால இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சாலும் கண்டிப்பா வந்து விட்டுருக்க மாட்டாங்க, அது வேற விஷயமா இருக்கும். துரோகம் பண்றது, துரோகம் பண்ணனா தண்டனை கண்டிப்பா கிடைக்கும், ஆசைக்கு அளவு இல்லாம போனா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு அது தெரிஞ்சது. ஏமாத்திரம் தண்டனை கிடைக்கும், அது யாரா இருந்தாலும் அண்ணன் கிட்ட இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் கண்டிப்பா தண்டனை பண்ணுவாங்க, தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுதான். அதாவது ராயனும் வந்து ராவணன் வந்து கொல்றத மாதிரியும்
துர்கையும் வந்து ராயனுக்கு வந்து அவரை ரெண்டு பேரும் ராயன் வந்து கொல்ல மாட்டாரு, ஒருத்தர் தான் கொண்டிருப்பாங்க. துர்கா வந்து இவங்க தம்பியை கொள்வாங்க. ஸோ தண்டனை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். அது துர்கை வந்து நீயே சொன்ன நம்ம சொல்ல மாதிரி தான், காளியம்மனை காட்டுற மாதிரியும் இவங்க சொல்ற மாதிரியும் இவர் வந்து ராவணன் போய் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தோணுதுன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோல்ங்கிறது வந்து பெரிய பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து அந்த ரெண்டாவது தம்பியால தான் இந்த படத்துல நிறைய எக்கச்சக்கமான பிரச்சனைகளே வருது. அவர் வந்து கண்ட்ரோல் கிடையாது, வீட்டுல கண்ட்ரோல் கிடையாது, லவர் கிட்டே கண்ட்ரோல் கிடையாது, சமுதாயத்துல கண்ட்ரோல் கிடையாது, யார்கிட்டயும் கண்ட்ரோல் கிடையாது அவரு. அண்ட் செல்ஃப் கண்ட்ரோலும் கிடையாது, எக்கச்சக்கமா குடிப்பாரு, குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுவாரு, வாய் வார்த்தையில கண்ட்ரோல் கிடையாது, ரெஸ்பெக்ட்ல கண்ட்ரோல் கிடையாது, எதுலயும் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ அவர் கண்ட்ரோல்ல இருந்தாலே கொஞ்சம் எல்லாமே வேற மாதிரி நடந்துருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல்ன்றது பெரிய ரோல் பிளே பண்ணுது. அது ஒரு மனுஷன் எந்த லெவலுக்காவது எடுத்துட்டு போய் விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து சந்தீப் அவரோட கேரக்டர். ரெண்டாவது தம்பிக்கும் வர அவரை பத்தி நம்ம பேசவே இல்லை. ஸ்டில் நான் சொல்றேன், மாணிக்க அவர் வந்து அவருக்கு என்னன்னா ஆசைக்கும் பாசத்துக்கும் பயத்துக்கும் நடுவுல இருக்க போராட்டம், ஏதாவது கிளாரிட்டி இருக்கணும். நீ எந்த சைட்ல நிக்க போறங்கிற கிளாரிட்டி இருக்கணும். இப்போ நீ இந்த பக்கம் நிக்க அங்கேயாவது தெளிவா இருக்கணும், இந்த பக்கம் இருக்கியா அதுலயாவது கிளாரிட்டி இருக்கணும். அவர் கிளாரிட்டியே இல்லாம எல்லாத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு டபுள் மைண்டடா இருக்க ஒரு ரோல், அதுதான் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணிருந்தாங்க. ஸோ ஆமா கிளாரிட்டிங்கிறதும் பெரிய மேட்டர், கண்ட்ரோல் பெரிய மேட்டர், கிளாரிட்டி பெரிய. ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு சீன் இல்ல. சொல்லுங்க. மாணிக்க சீன்ல கூட ஒரு சீன் இருக்கும், சந்தீப் வந்து அவரோட பாஸ்ட் பிரச்சனையால தான் வந்து சொல்லிடுவாரு, வாயிலே சொல்லுவாரு இந்த மாதிரி தான் அண்ணன் வந்து என்ன இப்படி பண்ணிட்டாரு அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. இவர் வந்து இவர் மனசுக்குள்ளேயே நினைச்சுப்பாரு, நம்மளோட நான் ஏன்னா நீ பண்ண அப்படி கேட்டா இவர் மனசுக்குள்ளேயே நினைப்பாரு, நான் வந்து இங்கேயோ இருக்க வேண்டியவன் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு கிளாரிட்டி இருக்காது, நம்ம இது மனசுக்குள்ளேயே தான் இருப்பாரு. அவர் வந்து அவர் குத்த போவாரு, இவர் வந்து வெளியே போக மாட்டாரு, இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண அந்த சப்போர்ட் பண்ணாத கிளாரிட்டி இல்லாம வந்து யாரோ ஒருத்தர் சொல்ல நம்பி போயிட்டு இருக்க மாதிரியே இருப்பாரு. யாரோ ஒருத்தர் டக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இவன் கரெக்டா தெரிஞ்சா அவனை நம்பு, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா தெரிஞ்சா நம்பு அப்படின்னு போயிட்டே இருப்பாரு. சொல்லு சொல்லு. கிளாரிட்டி அப்படிங்கிறது பெரிய மேட்டரா இருந்தது. அண்ட் தைரியம், கண்டிப்பா தைரியம் வேணும். இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, வாழணும்னு முடிவு பண்ணா தைரியம் வேணும். தைரியம் இல்லைன்னா என்ன சொல்றது, நம்ம வாழ்க்கையே வந்து பயமா பயத்துல போராட்டமா தான் போகும். தைரியம் இருந்தாதான் லைஃப் ஃபேஸ் பண்ண முடியும்ன்றதுக்கு ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் அண்ணன் ராயனும் துர்காவும் பெரிய எக்ஸாம்பிள். என்ன நடந்தாலும் தைரியம் இருந்தாதான் வந்து லைஃப் லீட் பண்ணிட்டு போகும். வைலன்ஸ் வந்து தவிர்க்கணும், நம்ம தேவையில்லாத பத்தி பேச தேவையில்ல, தேவையானதை மட்டும் தான் எடுத்துக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். வாழணுன்ற தைரியம் இருந்தாதான் ஏதோ ஒரு நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கே போக முடியும். ஸோ அந்த தைரியங்கிறது முக்கியங்கிற கேரக்டர் அங்க இருந்து காட்டியிருந்தாங்க. மிச்சம் ஓவரால் படத்தை பார்த்த வரைக்கும் எனக்கு தோணுது என்னன்னா, ஓரளவுக்கு வந்து எல்லாத்தையும் ஒரு தெளிவு இருக்கணும், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றதுல தெளிவு இருந்ததுன்னா ஓரளவுக்கு இது பண்ணலாம். அந்த தெளிவுக்கு கேரக்டருக்கு வந்து தனுஷ் தான் திருப்பி எக்ஸாம்பிளா சொல்லணும். ஓவரால் படத்தையும் அதுதான் சொல்ல வராங்க, இப்படி வந்து பிரச்சனைலாம் போகக்கூடாது, போயிட்டியா அந்த பிரச்சனை உன்னை வந்து சாப்பிட்டுற அளவுக்கு வளர்த்துடக்கூடாது. அதுக்கு நீ பிரச்சனைக்கு போகாமே இருக்கலாம், அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டி தான் காட்டியிருப்பாங்க. ஒண்ணுமே பேசாம உம்னா மூஞ்சி மாதிரி இருப்பாரு, பிரச்சனை எல்லாம் நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு பிரச்சனை, பிரச்சனை எல்லாம் நோஞ்சிட்டோமா அப்போ வந்து நம்ம அந்த பிரச்சனை நம்மள முழுங்குற அளவுக்கு நம்ம ஒண்ணும் பண்ணிடக்கூடாது, அதை நம்ம முடிச்சிடணும், பிரச்சனையை முடிச்சிடணும். அந்த கிளாரிட்டி அதுதான் தெளிவு, திருப்பியும் அதுதான் அந்த இதுக்கும் வருது. தெளிவா இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து லைஃப வந்து ஒழுங்கா எடுத்துட்டு போகலாம், நம்ம கண்ட்ரோல்லையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பெரிய டேக் அவேவா இருந்தது எனக்கு. ஓகே, படத்தை பத்தி ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, இல்லைன்னா முடிச்சுக்கலாம். எனக்கு டைம் வர அதிகமாச்சு, பட் ஆனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆச்சு படம் வந்து. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி படம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் அந்த டைலே பார்க்கும்போது ஏதோ ஒரு ஓவரா இருக்குமா அப்படி இருக்குமா தெரியல, ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் வந்துச்சா எனக்கு டவுட்டா இருந்துச்சு, ஒருவேளை ஃபைட்டே போயிடுவாரோ அப்படின்னு நினைச்சேன். ஸோ அந்த மாதிரி எந்த சினாரியமும் இல்லாத ஒரு படமா இருந்துச்சு. எவ்வளவு டீட்டெயிலா ஒரு கேரக்டர் வந்து ஃப்ரேம் பண்றது எனக்கு யோசிச்சு பார்த்தா பெருசா தெரிஞ்சு. அது தனுஷ் கிட்ட எக்ஸ்பெக்டே பண்ணல, அது ஒருவேளை வெற்றிமாறன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரான்னு தெரியல, அது கத்துக்கிட்டாலும் அது எக்ஸிக்யூட் பண்றது நல்லாவே பண்ணிட்டாரு, எனக்கு அது நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு சீனும் ராயன் வந்து நான் உங்ககிட்ட உங்ககிட்ட பண்ணிருப்பேன், படம் வந்து ராயனை நோக்கி மட்டும் தான் இருக்கும். நீ ராயனை பார்த்தனா ராயன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஃபுல் படமும் போகும். இது மாதிரி படம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் ஆச்சு, நான் தமிழ் சினிமா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் சொல்றேன். அது என்ன படம் எனக்கு டக்குன்னு ஆகல, ஒரு படத்தை எடுத்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி அந்த மொத்த கேரக்டருக்குள்ள நடக்கும், அது மட்டும் தான் இருக்கும். நீ வந்து ராயனை விட்டுட்டேன்னு வச்சுக்கலாம், எந்த கேரக்டருமே இருக்காது, எந்த கேரக்டர் பத்தி தெளிவாகவும் இருக்காது. நம்ம இவரே சும்மா சொல்லலாம் வந்து முத்துவேல் இப்படி ஒரு கேரக்டர் அப்படி கேரக்டர், நம்மளால ஃபுல் அப்சர்வ்மே பண்ண முடியாது. ராயனுக்கு அப்சர்வ் பண்ண வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த கேரக்டர்லாம் பெருசாக அப்சர்வ் பண்ண முடியாது இருக்கும், ஏன்னா ராயன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். ஒரு சீனில் கூட பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, பிரகாஷ் ராஜோட பழைய ஸ்டோரிக்கு பெருசாலும் போக மாட்டாங்க, அப்பா ஒரு பிரச்சனைக்காக நான் வந்தேன், ஏன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் தான் தெரியும் நமக்கு தெரிஞ்சப்போ, ராயனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கேரக்டர் நமக்கு தெரியும். எஸ்எஸ் சூர்யா கேரக்டருக்கும் நம்ம பெருசாக போகாது, ஒரு லெவலுக்கு வரைக்கும் நமக்கு தெரியும்.
ஸோ எல்லாரோட இதுவுமே ஒரு 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 ஃப்ரேம் லெவலுக்கு தான் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தெரியும். ஆனால் மீடியெல்லாம் நமக்கு தெரிஞ்சது ராயின் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரியுமோ அதுதான் பண்ணிருப்பேன். இந்த அளவுக்குலாம் ஒரு எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நல்லாவே பண்ணிட்டாங்க. செகண்ட் வந்து எனக்கு இன்னொரு தெரிஞ்சு வந்து தனுஷ் அவர் சொல்லணும் பெரிய ஆக்டர் ஸ்டாரு, அவர் ஒரு வந்து நான் எடுக்கிற நான் ஒரு ஸ்டாராக இருந்த ஒரு படம்னா ஒரு 10 பேர் அடிக்கணும் இங்கே இருந்து அடிக்கணும் அப்படி டைலாக் பேசணும் அப்படிலாம் ஒரு எடுக்க தோணும் அப்படிலாம் தோணாமல் ஓகே நம்ம ஒரு டைரக்டர் போயிட்டோம் ஒரு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் போய் தனுஷா யோசிக்கிற மாதிரி டைரக்டர் தனுஷா இருந்துட்டார் அவர். அப்படி இருந்துட்டு கதையை எடுத்துட்டு மொத்தம் எழுதிட்டு வச்சுட்டு இப்போ ஓகே நம்ம வந்து இப்போ தனுஷா நம்ம ஆக்டர் தனுஷா மாறினோம் அதுக்கேற்ற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு நினைச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட ஒரு மல்டி டேலண்டர் ஒரு இருக்க தெரிஞ்சது செம பெரிய விஷயம். அது தமிழ் சினிமாவில் எப்பயுமே வந்து ஒரு ஒரு ரிலேட்டட் ஆஃப் படம் இருக்கும் அது இல்லாமல் பார்த்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பெரிய பெரிய டாக்டர்லாம் வந்து மொக்க மொக்கையா படம் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி சொல்ற மொக்கன்னு சொல்றவங்களுக்குலாம் எடுக்கிற படமா இருக்கு இப்போ. அப்படி மத்தியில இது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை ஆமா, பத்தி ஆக்சுவலி நீ சொன்னதான் எனக்கும் தோணுச்சு. என்னன்னா அந்த அந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா இப்ப நீ சொல்றது, நீ நீ சொல்றதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் சீன் எடுத்துக்கிட்டா கூட எடுக்கிற எல்லா சீனுமே, இப்ப அவங்க அவங்க அம்மாவே எக்ஸ்ட்ரா காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன ஆனாங்க என்ன ஸ்டோரி வராது. செகண்ட் கேரக்டர் நம்ம ரெஜிஸ்டர் செல்வர் ஆகும். செல்வர் அவனோட பாஸ்டோ பிரசன்ட்லயோ என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது வராது. அவங்க ஃபேமிலி காட்டுறாங்க அப்படின்னாலும், இப்ப சந்தீப் கிஷனையும் இவரையும் வந்து காட்டுறது எதுக்காகன்னா, காளிதாசையும் காட்டுறது, அங்க எலெக்ஷன் ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்றதை காட்டி அதுல டிசைட் பண்றது இவரா தான் இருக்காரு, தனுஷா தான் இருக்காரு. ஆமா இருக்கல இருக்கா அந்த சொல்லுங்க. டிசைட் பண்றது தனுஷா தான் இருக்காரு அந்த எலெக்ஷன் சினாரியோலயுமே. இப்போ இந்த சந்தீப் கிஷன் ரோலையுமே காட்டிட்டு இவன் உதவக்கிறன்னு இவர் திட்ட வைக்கிற சீனுக்காக, அது நமக்கு அவர் திட்டப்ப நம்ம கன்வின்ஸ் ஆகணும்ல, அதுக்காக தான் அந்த சீன்ஸே வச்சிருக்காங்க. இப்போ வேற யாருக்குமே ப்ரீ சீன்ஸே கிடையாது. இவரு எஜய சூர்யாவை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி காட்டுறாங்க. எனக்கு ஒரு வாட்டி காட்டுறப்பையும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மீட்டிங் பண்ற சுச்சுவேஷன்ல இவர் வெளியே நின்று இருக்காரு, அப்பதான் எஜய சூர்யாவே காட்டுறாங்க. ஓகேவா? அண்ட் அந்த போலீஸ் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையுமே கூட ராயனை சுத்தி சுழண்டு வந்துட்டு இருக்கு. இது யாரோ பண்ண வேற கொலை அப்படின்னு வர வைக்கிறதுக்காக தான் அந்த போலீஸ் கேரக்டர்ஸா இருக்கட்டும், இங்க நடக்கிற சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த ராயன் கேரக்டருக்கு அந்த வேல்யூ ஏத்துறதுக்காக ஃபீட் பண்ற சீன்ஸ் தானே தவிர்த்து, எல்லாமே அதோட பிஓவில இருந்து எடுக்கப்பட்ட சீன்ஸ் தான். அவரோட ப்ரீ சீன்ஸோ, இப்ப எஸ்ஜே சூர்யா அவங்க ரெண்டு ஒய்ஃப் கிட்ட பேசுற மாதிரி பர்சனல் சீன்ஸ் கூட கிடையாது. வச்சு வச்சிருக்கலாம் அவரோட பாஸ்ட் வச்சுக்கலாம். ஏன்னா 100 வருஷமே தனுஷோட பாஸ்ட்டுமே சொல்லலாம். தனுஷோட பாஸ்ட் ஆமா அங்க தேவைப்படாது. அங்க அந்த பாஸ்ட் எப்படின்னா அவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணி சொல்ல மாதிரி ஒரு 7.5 ஏற்கனவே ஒரு 7 வருஷம் முன்னாடி 7.5 தூக்கிட்டு வந்தேன் அப்பயும் அமைதியா இருந்தா சொல்லலாம். அதெல்லாம் வந்து அவர் வந்து பெருசா ஆயிக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணல அந்த டைம்ல. அன்னைக்கான அந்த மீட் பண்ற சீன்ல இருந்து போற டிராவல் மட்டும் தான் இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் படமே போகும். அவங்க அதை சொல்றதுக்கு நினைச்சேன். அந்த 7 வருஷம் முன்னாடி என்னன்றத ஒரு பெரிய இது மாதிரி ஒரு ஒரு பில்டப் சீன் மாதிரி காட்டி இவர் வெட்டிட்டு குத்திட்டு ஏதோ போயிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஏதோ பண்ண போறாங்க, எதுவும் பண்ணாம ஒரு நல்லா ராவா எடுத்திருந்தாங்க. சோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேப் கூட வந்து அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரியாது. அதாவது ஆமா, நம்ம அதனால கேரக்டர் காட்டியிருக்க கம்மி மாட்டாங்க. ஆகுது. ரேப் வந்து அவன் பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரேப்பே தெரியும். நமக்கும் வந்து அந்த ரேப் தெரிய ஆரம்பிக்கதான் வந்து அந்த ரேப்புக்கே கேப் விட்டுருப்பாங்க. இவர் அதை ரேப் பண்ண மாதிரி நம்ம சீனை காமிச்சிட்டு நம்ம போயிருக்கலாம், அது போயிருக்கவே மாட்டாங்க. இவர் வந்து அங்க ரேப் பண்ணிட்டு அங்க ரேப் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு வந்து இவன் கிட்ட சொல்லும். சொன்னதுக்கு அப்புறம் அண்ணன் கிட்ட சொல்லும் போது ஓகே அவன் வந்து ராயன் வந்து சும்மா விட மாட்டான், ரேப் பண்ணாலே அண்ட் இந்த மாதிரி எடுக்க ஒரு நிஜமா ஒரு பெரிய கிளாரிட்டி வேணும், அந்த தைரியமும் வேணும். அது எக்ஸிக்யூட்டும் சூப்பரா பண்ணிருக்காரு. ஸோ எக்ஸ்ட்ராடனரின்னு தான் சொல்லணும். வித்தவுட் நோட் வி கேன் ஃபினிஷ் நினைக்கிறேன். வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லு, நீ பேசிட்டு இருந்த. இது இந்த படத்தை பார்த்துட்டு மத்த டேரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்படணும்னு நினைக்கிறேன். போயட் தனுஷ் வந்து எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி டேரக்டர் தனுஷும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருக்காரு. ஸோ பார்க்கலாம் அடுத்த படத்துக்கு. நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன் அதிகமாவே. ஆமா, நானுமே பவர் பாயிண்ட் எனக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கல. ஆனா இப்போ ராயன் எடுத்திருக்கிறதுனால நெக்ஸ்ட் படத்துக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு தோணுது எனக்கு, போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. சோ நல்ல படம், அது கண்டிப்பா வந்து எப்படி தியேட்டர்ல பாருங்க. சொல்லணும்னா, ஏன்னா நாங்க எல்லா கதையும் சொல்லிட்டு போய் சாரி சொல்றது அநியாயம் தான் கொஞ்சம். ராயன் ராயன் வந்து ஃபர்ஸ்ட் படமா, அவரு ஃபர்ஸ்ட் கதைன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ராயன் அவர் ஃபர்ஸ்ட் ஆமா, இது படம் சொன்னாரு. 2015-16லயே எழுதின கதைன்ற மாதிரி, 10 வருஷம் பழைய கதை. அந்த டைம்ல வந்தாலும் ஒன்றும் பெரிய படமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அவ்வளோதான், சொல்லி ஓகே, வித் தட் நோட் வி கேன் ஃபினிஷ் திஸ் வீடியோ. வேற ஒரு நல்ல வீடியோல மேபி நாளைக்கோ நாளானிக்கோ உங்களை வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கிட்டும் பாய். வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. யாருமே பெருசாக லைக் பண்ண மாட்டீங்க, அப்போ தான் வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ லெட்ஸ் சீ சம் அதர் வீடியோ. பாய்.